வணக்கம் இது யூடன் நான் ராமசாமி ஜெயப்பிரகாஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குட்டி ஃபேக்சி தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் கே அண்ணாமலை ஏற்கனவே பல்வேறு கதைகள் சொல்லியிருக்கார் உதாரணத்துக்கு நான் இருபதாயிரம் புத்தகங்களுக்கு மேலே படிச்சுருக்கேன் ரெண்டு லட்சம் வழக்குகளை நான் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கிறப்ப ஃபைல் பண்ணியிருக்கேன் இப்படின்ற மாதிரியெல்லாம் பல்வேறு கதைகள் சொல்லியிருக்காரு அதையெல்லாம் டீபங் பண்ணி யூட்டனில் கட்டுரைகளும் வெளியிட்டிருக்கோம் இப்போ அவர் கர்நாடகத்தின் வேற கர்நாடகாவில் தேர்தலும் நடந்துகிட்டு இருக்கு கர்நாடக எலெக்ஷன்ல அது மாதிரி அவர் என்ன பொய்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவோட தேர்தல் இணை பொறுப்பாளராக தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் கே அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் கர்நாடகா தேர்தலை ஒட்டி பல்வேறு முறை சமீப காலங்களில் கர்நாடகாவுக்கு போய் தேர்தல் பிரச்சாரங்களில் மேற்கொண்டிருக்கார் அது மாதிரி சமீபத்தில் வாட்டி போகிறப்போ இந்த நியூஸ் மினிட்டுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாடு ஐம்பது சதவீதம் தான் செயல்படுத்தியிருக்கு ஆனா கர்நாடகா அறுபத்தி ஆறு சதவீதம் செயல்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்றாரு ஆனா உண்மை என்னன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அறுபத்தி நாலு பர்சன்ட் செயல்படுத்தியிருக்கு ஜல்ஜீவன் திட்டத்தை அதே மாதிரி கர்நாடகா அறுபத்தி ஏழு சதவீதம் செயல்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டை விட கர்நாடகா மூணு சதவீதம் அதிகமாக செயல்படுத்தி இருந்தாலும் இணைப்புகள் மொத்த இணைப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கறப்போ தமிழ்நாடு எண்பது புள்ளி ஒன்பது லட்சம் இணைப்புகளை வழங்கியிருக்கு கர்நாடகா அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் இணைப்புகளை தான் வழங்கியிருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு பன்னெண்டரை லட்சம் இணைப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த திட்டம் தொடங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு இருபத்தி ஒரு புள்ளி ஏழு லட்சம் இணைப்புகள் தான் கொடுத்துருந்தது ஆனால் கர்நாடகா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்சம் இணைப்புகளை கொடுத்துருந்தது தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட மூணு லட்சம் இணைப்புகள் அதிகமாக கர்நாடகா கொடுத்துருந்தது இந்த மூணு வருஷத்தில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டதுனால கர்நாடகாவை விட மொத்த எண்ணிக்கைகள் இணைப்புகள் மொத்த இணைப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழு சதவீதமாக அந்த கேப் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு பதினேழு பர்சன்ட்டாகவும் கர்நாடகா இருபத்தி நாலு பர்சன்டாகவும் இந்த இணைப்புகளின் எண்ணிக்கை இருந்தது இந்த டேட்டா அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பார்க்கும்போது அந்த கேப் ஏழு இருந்து மூணு பெர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கு அதே மாதிரி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு விருதும் ஒன்றிய அரசால் வழங்கப்படுது அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு தான் தனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை விட அதிகமாக செயல்பட்டிருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை அச்சீவ் பண்ண ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டார்கெட்டையும் கடந்து அப்படின்னு ஒன்றிய அரசு அங்கீகரிச்சு ஒரு விருதம் கொடுத்துருக்கு அண்ணாமலை இன்னொரு பாயிண்ட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநிலத்திலையும் ஒன்றியத்திலையும் ஒரே அரசு இருந்தாதான் ஒரே கட்சியின் ஆட்சி இருந்தாதான் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாரு இந்த ஜல்ஜீவன் திட்டத்தையே எடுத்துக்கிட்டால் கூட குஜராத் கோவா ஹரியானா இது மாதிரி மாநிலத்திலையும் ஒன்றியத்திலையும் ஒரே கட்சியின் ஆட்சி பாஜகவே ஆட்சியில் இருக்கு அந்த மாநிலங்களெல்லாம் நூறு சதவீதம் இந்த இலக்கு எட்டியிருக்கு அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் கூட பாஜக ஆட்சியில் இல்லாத பஞ்சாப் மற்றும் தெலுங்கானா இந்த இரண்டு மாநிலங்களுமே ஜீவன் திட்டத்தை நூறு சதவீதம் செயல்படுத்தி இருக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையை அண்ணாமலை உருவாக்குறார் ஆனால் அதுக்கு அவர் சொன்ன தகவல்கள் பார்த்தா அதுவும் உண்மைக்கு புறம்பா தான் இருக்கு ஒன்றியத்தில் வேற கட்சியும் மாநிலத்தில் வேற கட்சியும் ஆட்சியில் இருந்தா கூட ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அது தடையா இருக்காது அப்படின்றது தான் இந்த தகவல் காமிக்குது அந்த பேட்டிலேயே அண்ணாமலை சொன்ன இன்னொரு தகவல் என்னன்னா தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பத்து ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கார் இன்றைய விலை நிலவரப்படி தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் பெட்ரோலோட விலை எவ்வளோ அப்படின்னா நூற்றி ரெண்டு புள்ளி ஆறு மூணு ரூபாய் பெங்களூரில் நூற்றி ஒன்று புள்ளி ஒம்போது நாலு ரூபாய் ரெண்டுக்கும் வித்தியாசம் வெறும் அறுபத்தொம்போது பைசா மட்டும்தான் டீசலோட விலையை பார்த்தா சென்னையில் தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு நாலு ரூபாய் பெங்களூரில் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒம்பது ரூபாய் ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஆறு ரூபாய் முப்பத்தாறு காசுகள் தான் கிருஷ்ணகிரியில் பெட்ரோலோட விலை நூற்றி நாலு ரூபாயாக இருக்குது இது பெங்களூரில் இருக்கிற விலையோட ஒப்பிடும்போது மூணு ரூபாய் தான் அதிகமாக இருக்குது ஆனால் அண்ணாமலை சொன்னது பத்து ரூபாய் அதிகமாக இருக்குன்னு சொன்ன மாதிரியான தகவலுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை அதே மாதிரி திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதா அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டுறார் ஆனால் அந்த மாதிரியான எந்த குறிப்புகளும் அந்த தேர்தல் அறிக்கையில இல்லை மாறா திமுகவோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் உரிமை தொகையாக வழங்கப்படும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி இரண்டாயிரம் குறிப்பிடப்படலை இதுவும் ஒரு சின்ன மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்குது தமிழ்நாடோட பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒரு கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடோட பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் எல்லாமே அண்ணாமலை இந்த தவறாக தான் சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுல எல்லா பின்புலத்தில் இருக்கிறவங்களும் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடுல வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு உளவுத்துறையில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டோர் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே மிஷினரி போல் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னது அதுவும் இல்லாமல் ஜெயலலிதா ஒரு தேர்தலில் டெபாசிட் வாங்கலை டெபாசிட் வாங்காமல் தூத்து போனாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இது மாதிரி பல தகவல்கள் பொய்யான தகவல்களை அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கார் அது எல்லாத்த பற்றியும் யூடெனில் கட்டுரை வெளியிட்டிருக்கோம் மேலும் தகவல்களுக்கு யூடன் டாட் என்ன படிங்க